வணக்கம். நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து அகப்பொருள் இலக்கணம் குறித்த இரண்டாவது பிரிவு. இது வழக்கம் போல் 10th, பிளஸ் டூ, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமான பொதுப்பகுதி தான் இது. இந்த பகுதியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பொருள் மற்றும் உரிப்பொருள் பற்றிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய அகப்பொருள் இலக்கணம் முதல்ல ஒன்றுன்னு போட்டு இதற்கு முந்தைய வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஐவகை நிலங்கள் என்னென்ன, அந்த நிலங்களுக்கு உரிய நிலத்தினுடைய பொழுதுகள், அந்நிலமும் பொழுதும் என்ற முதல் பொருளை பற்றி ஒரு குறிப்பை பார்த்துருக்கோம். அன்வின் ஐந்திணைகள் ஏன் சொல்லப்படுது என்பது பற்றிய குறிப்புகளும் அதை பார்த்துருக்கோம். இப்போ வந்து அன்வின் ஐந்திணைன்னு சொன்னால் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் மூன்றுமே இடம்பெறணும். அப்போ இந்த மூன்று இடம்பெறுனா முதல் பொருளாகிய நிலமும் பொழுதும் சொல்லியாச்சு. இப்போ இரண்டாவது பிரிவு கருப்பொருள். உங்களுடைய பாடப்பதி கருப்பொருளோடு முடிவு பெற்றது. இருந்தாலும் உரிப்பொருள் பற்றி ஒரு குறிப்பை மட்டும் சொல்வதோடு சேர்த்து இந்த வகுப்பை நம்ம வச்சுக்கலாம். இப்போ கருப்பொருள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கருப்பொருள் என்பது ஒரு நிலத்தில் உள்ள பூக்கள், தெய்வம், மக்கள், தொழில் போன்ற ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ குறிஞ்சிக்கு என்பதாக ஒரு தெய்வம் இருக்கும். அந்த குறிஞ்சி என்பது மலை சார்ந்த இடம் தான், நான் குறிஞ்சின்னு படிச்சிருக்கோம். அப்போ மலையில் உள்ள தெய்வமாகிய முருகனை பற்றி பாடலாம். அப்போ வந்து முல்லைக்கு வந்து திருமாலை பற்றி பாடுவது என்பதால் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்கும். அதே போல் அந்தந்த நிலத்துக்கு என்று ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களை வந்து தனியாக சொல்லுவோம். முல்லை மக்கள்னா ஆயர் மக்கள் என்பதாக, அவங்க வந்து மாடு கன்றுகளை மேய்க்கக்கூடிய அந்த தொழிலை செய்பவர்கள் என்பதால், அவர்களுடைய வாழ்க்கை முறையோடு சேர்ந்து அவங்களுடைய எல்லா செய்திகளையும் சேர்த்து சொன்னால் அது கருப்பொருள். அந்த ஒரு நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், தொழில், அவங்களுடைய தொழில் என்ன, விலங்கு, அந்த நிலத்துக்கே உள்ள விலங்கு என்ன, பறவை என்ன, பூக்கள் என்ன, தொழில் என்ன, பறை என்ன, இது போன்ற எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் அது கருப்பொருள். இந்த கருப்பொருளை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பாடலுடைய மையப்பொருளாகிய உரிப்பொருள் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருப்பொருளை சொல்லுவோம். இப்போ சொல்லும்போது இந்த கருப்பொருள் அந்த நிலத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் கருப்பொருள் தெரிஞ்சிச்சு. இந்த கருப்பொருள் வந்து ஒரு குறிஞ்சிலத்திற்கு ஒரு தெய்வம் இருக்கும், மக்கள் இருப்பார், உணவு இருக்கும். இது போல ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனியாக தெய்வம் முதலாக தொழில் வரையில் உள்ள எல்லா கருப்பொருளும் தனித்தனியாக இருக்கும். இந்த கவிதையில் உரிப்பொருளை இந்த கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவதுதான் நம் மரபாக இருக்கு, நம்முடைய வழக்கம். அர்த்தம் நம் மரபுனா என்னது, வழக்கம். இது என்னன்னா, ஒரு பாடல்ல மையப்பொருளாகிய உரிப்பொருளை வந்து சிறப்பு செய்வதற்காக இந்த கருப்பொருளும் இந்த முதற் பொருளும் வரும் அப்படின்றது இதனுடைய செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தலைவி வந்து தலைவன் வந்து பிரிந்து போனால் இன்னும் வரவில்லைன்னு ஒரு செய்தி வந்து ஒரு பாடலில் மையப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற உரிப்பொருளாக இடம்பெறுதுன்னு வச்சுக்குவோம். வெறும் தலைவன் வரலை அப்படின்னு சொன்னால் செய்தி. ஆக அது கவிதையாக மாறும் பொழுது அந்த சொல்ல வருகின்ற செய்தியை சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், வரலை தலைவன் வரலைன்னு சொல்றது எப்படி சொல்லி சொல்லணும், அவன் என்ன சொல்லிட்டு போனா, கார் காலத்தில் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனா, அவன் சொல்லிட்டு போன கார்காலமும் முல்லை பூக்களும் பூத்த ஒரு மாலை பொழுதும் வந்துருச்சு, ஆனால் தலைவன் மட்டும் தான் சொன்ன சொல்லி தவறிவிட்டான் என்று வருந்துவதாக தலைவி வந்து பாடுகிறாள் என்று சொல்லும்போது அந்த காட்சி அமைப்பு சிறப்பு பெறுகிறது. அதை நினைத்து நினைத்து கணவன் சொல்லி தலைவன் சொல்லி போன செய்தியை நினைத்து பார்க்கின்ற தலைவனுடைய பிரிவு துயரம் நம்மளுக்கு வெளிப்படையாக புரிகிறது. இது என்பது போல இந்த செய்தியை வந்து ஒரு காட்சியாக விரித்து சொல்லும் பொழுது இந்த கருப்பொருள் உதவி செய்கிறது. ஆக நிலத்தை சொல்லும் போது முதல் பொருள் இடம்பெறும். மாலை என்று சொல்லும்போது, மாலையில பூக்கள் பூத்துடுச்சுன்னு சொல்லும்போது பொழுது வந்துடும். ஆக நிலமும் பொழுதும் என்ற முதற் பொருள் வந்துடும். அதுக்கப்புறமாகி பூக்கள் என்று சொல்ல, முல்லை பூக்களை பற்றி சொல்லும்போது முல்லை நிலத்தில் உள்ள பூக்கள் என்று சொன்னதுனால கருப்பொருள், அந்த முல்லை நிலத்துக்குரிய பூ, அந்த கருப்பொருள் வந்துருச்சு. தலைவியுடைய பிரிவு தீர சொன்னப்பனால உரிப்பொருள் வந்துருச்சு. ஆக நாலு வரிக்குள்ள மூன்று விதமான பொருள்களையும் அவங்க சேர்த்தே சொல்லிடக்கூடிய ஒரு குறுந்தொகை பாடல் தான் நம்மளுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த பாடல். இப்போ உங்களுக்கு பாடலும் பொருளும் எல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உரிப்பொருள் என்று சொல்கின்ற மையப்பொருளை விளக்கமாக சொல்லி சிறப்பு செய்கின்ற பாடலாக மாற்றுவதற்கு உதவி செய்வது இந்த கருப்பொருள் மற்றும் முதற்பொருள் என்ற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக இப்படியாக ஐந்து திணைகளுக்கும் உள்ள இந்த கருப்பொருள் என்னன்ற ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே அட்டவணை தான் இங்கே திருப்பி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இதை பார்த்துக்கலாம். நீங்கள் கருப்பொருள் இது வந்து முதன்மை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் சரி, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் சரி, இதை வந்து தரோவாக மனப்பாடம் பண்ணிருக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு ஒரு அட்டவணையில முதல் கூறுன்னு வச்சுக்கோங்க. தெய்வம்னா ஒவ்வொரு திணைக்கும் உரிய என்னென்ன தெய்வங்கிற மனப்பாடமாக பண்ணியிருக்கணும். அதனால் இந்த அட்டவணை வந்து மிக முக்கியமான பகுதி இது. அதனால் இதில் உள்ள எல்லா அட்டவணையில் உள்ள எல்லா செய்திகளையும் மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனி கேள்வியாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தனி கேள்வியாக எங்களுக்கு இடம்பெறுகிறது. முதல்கர் உரிப்பொருள் பற்றி தனி செய்தி இருக்குது. அதனால் இந்த அட்டவணை மிக முக்கியமாக நீங்கள் தயாரித்து வச்சுக்க முடியுது. ஆக இதை வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். கருப்பொருள் வந்து தெய்வம்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சிக்கு வந்து தெய்வம் வந்து முருகன், இப்படி படிக்கணும். தெய்வம் வந்து முல்லைக்கு வந்து திருமால்,
மருதத்துக்கு தெய்வம் இந்திரன், நெய்தல் தெய்வம் வந்து வருணன், பாலுங்களுடைய தெய்வம் கொற்றவை அப்படின்னு படிக்கணும். அப்ப அந்த நிலத்தோடு சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அவங்க மறக்காது. இப்ப குறிஞ்சினா மலைன்றது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு படிச்சா அங்க உள்ள மலையில் உள்ள மக்களை வந்து நம்ம குறவன் குரத்தியன்னு சொல்றோம், வெற்பன் சொல்லலாம். வெற்பன் என்பது ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு பெயர் இருக்கும். அப்ப வந்து குறிஞ்சிகளுடைய தலைவன் வந்து வெற்பன் என்றும், முல்லை தலைவனை தோன்றல் என்றும், மருதத்தினுடைய தலைவனை ஊரன் என்றும், நெய்தல் நில தலைவனை சேர்ப்பன் என்றும், பாலை நிலத்துக்கு தலைவன் பெயர் கிடையாது, ஆனா அங்கு வாழ்கின்ற மக்களை பற்றி மட்டும் குறிப்பிடுவாங்க. ஆனா காளை விடலை மீளி என்ற செய்திகள்லாம் வந்து உங்களுக்கு பாடலுக்குள்ள வந்து உட்பொருளாக வரும்பொழுது அந்த தலைவனை அப்படியாக அழைப்பார்கள். இங்க வந்து எய்னர் எய்ட்டி என்பது அங்கு உள்ள வாழ்கின்ற மக்கள். அதே போல குறவன் குரத்தியர் குறிஞ்சி நில மலைப்பகுதியை சார்ந்த மக்கள். அப்படி மலையோடு சேர்த்து இந்த பகுதிகளை படிக்கணும். உணவு வந்து குறிஞ்சிக்கு வந்து உணவு வந்து மலையில கிடைக்கக்கூடிய மலை நெல் கிடைக்கும், திணை வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. முல்லை பகுதி வந்து வரகு சாமை, மருதத்துக்கு வந்து சென்னல், நெய்தலுக்கு வந்து மீன், அது கடல் சார்ந்தாலும் மீன் உப்பு பற்ற உப்பினை கொடுத்து அவங்க வாங்கிக்கிட்ட பொருளை உணவாக எடுத்துக்கிறாங்க. பாலையில வந்து அது வழிப்பறி செய்து அவங்க பொருள் ஈட்டுவாங்க, சூறையாடலால் வரும் பொருள் அவங்களுடைய தொழிலும் அதுதான், அவங்களுடைய பொருளும் அவ்வளவுதான். ஏன்னா வெறும் ஒரு மண் சார்ந்த இடம் தானே, வெறும் மணலும் கல்லு பாலமா இருக்கக்கூடிய ஒரு பாலைப்பகுதினால அங்க வந்து ஒரு செழிப்பே இருக்காது, வளம் இருக்காது. அதனால சூறையாடலால் வரும் பொருளை தான் அவங்க வந்து உணவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல விலங்கு வந்து குறிஞ்சிக்கு வந்து புலி, கரடி, சிங்கம், முல்லைக்கு வந்து முயல், மான், இப்படி பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான். ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி வலி இழந்த யானை தான் பாலைக்கு இருக்கு. அப்ப கடலுக்கு ஏற்ற மாதிரி விலங்குகள் இருக்கும். மருதம்னா வயலுக்கு ஏற்றதாக எருமை நீர்னா இருக்கும். நிலத்தோடு சேர்த்து இதை படித்தா மறக்கவே மறக்காது. பூனா குறிஞ்சி காந்தல், முல்லைக்கு வந்து முல்லை பூ நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஆக திணை ஒருவேளை மறந்துடுச்சுன்னா என்ன திணைக்கிறதுக்கும் அந்த பூவையே போட்டுடலாம். ஆனால் குறிஞ்சிக்கு போடலாம், முல்லைக்கு போடலாம், மருதத்துக்கு மருதப்பூன்னு போட முடியாது. அதனால் செங்கல்னு தாமரை போடுறோம், நெய்தலுக்கு நெய்தல் பூவை போட்டுக்கலாம், பாலைக்கு வந்து குறவம் பாதிரி. ஆக மறந்துடுச்சுன்னா ஒரு ஒரு கருப்பொருளாக அது எழுத தெரிஞ்சுக்கணும். ஆனா பாடலுக்குள்ள வரும்போது இதெல்லாம் ஓரளவா ஒரு முறை வாசிருந்தாதான் பாடலுக்குள்ள என்ன முதல்கர் உரி இடம்பெறுதுன்னு உங்களுக்கு பாடலோடு சேர்த்தே முதல்கர் உரி கேட்பாங்க. அதுக்கடுத்து மரம் பார்த்தீங்கன்னா அகில் வேங்கை, பறவை வந்து கிளி, மயில், காட்டுக்கோழி, இவையெல்லாம் வந்து பறவைகள். அது வந்து புல் என்பதாக இலக்கணத்துல சொல்ல. அதுக்கடுத்து வந்து கருப்பொருள் குறிஞ்சி முல்லை மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஊர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில சிறுகுடி, முல்லைக்கு வந்து பாடி சேரி என்பதாக, நீர் அருவி நீர் சுனை நீர், பறைனா தொண்டகப்பறை, ஏறுகோட்பறை, மணமுழா, நெல்லரிகிணை, மீன்கோட்பறை, துடிப்பறை, இவையெல்லாம் வந்து பறையுடைய பெயர்கள். இதெல்லாம் மறக்காம படிச்சு எழுதி பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து யாழ், பண், தொழில் அப்படின்னா குறிஞ்சியாள். இது மட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓரளவு திணையோட சேர்த்தே தான் இருக்கும். யாழ்னா குறிஞ்சியாள், முல்லைக்கு வந்து முல்லையாள், மருதையாள், பாலைக்கு பாலையாள் தான், நெய்தலுக்கு மட்டும் விளரியாள்ன்றத நினைவில் வச்சுக்கணும். மீதி எல்லாம் பாருங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி பண்ணும், அதே மாதிரி தான் குறிஞ்சி பண், முல்லைப்பண் எல்லாம் போட்டுக்கலாம், மருதப்பன் வரைக்கும் போட்டுக்கலாம், செவ்வழிப்பன், பஞ்சுரப்பன் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். தொழில் வந்து மலைக்கு ஏற்ற மாதிரி தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல் வந்து முல்லைக்கு, இது குறிஞ்சிக்கு. முல்லைக்கு வந்து ஏறுதழுவுதல், நிறை மேய்த்தல், மருதத்துக்கு வந்து நெல்லறிதல், களை பறித்தல், நெய்தலுக்கு வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், பாலைக்கு வந்து வழிப்பறி, நிறை கவர்தல் இங்கே வராது, அது நீங்கள் தவறாக விழுந்திருக்காது. வழிப்பறி மட்டும்தான் இல்லை, வழிப்பறி என்பது வந்து பாலையில் உள்ள அவங்களுடைய தொழில் அது. நிறை கவர்தல் இருக்கு, ஓகே நீங்க போட்டுக்கலாம். நிறை கவர்தெல்லாம் அவங்க திருடிட்டு போய் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்க வந்து நிறை மேய்க்கிறாங்க, இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இது கொஞ்சம் மறந்துட்டேன் நான். முல்லையில வந்து தொழில்னு பாத்தீங்கன்னா நிறை மேய்த்தல் வந்து ஆணிறைகள்னு அர்த்தம், கன்று பசுக்களை எல்லாம் மேய்க்கிற பகுதி வந்து முல்லைக்கு வரும். அதுவே அவங்க திருடிட்டு போறதுனால நிறை கவர்தல் வந்து பாலைக்குரியதாக வச்சிருக்கோம் என்பதாக இந்த தொழில் வந்து உங்களுக்கு இடம்பெறும். அதுக்கடுத்து பகுதியாக இவையெல்லாம் கருப்பொருள் பற்றி பார்த்துட்டோம்ல, 14 வகையான கருப்பொருள்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் அட்டவணையில் 13 கொடுக்கப்பட்டிருக்கு பாடப்பகுதியில். அதுக்கு அடுத்த பகுதி வந்து உரிப்பொருள். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உரிப்பொருள் என்று சொன்னால் பாடலின் மையப்பொருள், பாடல் மையப்பொருள் தான் உரிப்பொருள். இந்த மூன்றும் இணைந்தது தான் முப்பொருள் கோட்பாடு. இதுவே அன்பின் ஐந்தனிக்கு உரியது. இது வரைக்கும் நினைவிருந்தால் போதும். அன்பின் ஐந்தனின்னு சொன்னால் முதல் கரு உரிப்பொருள் மூன்றுமே இருக்கணும். உங்கள் பாடப்பகுதியில் முதல் பொருளும் கருப்பொருளும் கொடுத்துருக்காங்க. உரிப்பொருள் 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது, மித்தமே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உரிப்பொருள் தேவைங்கிறதால ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன். மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த தொகுப்புகளில் மிக உரிப்பொருளை மிக விரிவாகவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியாக உங்களுக்கு வந்து 10th உள்ள ஒரு முல்லை பாடலை கொடுத்து அதற்கான விளக்க பகுதியை நம்ம அடுத்த வகுப்பை பார்க்கலாம். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்முடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறும். நன்றி, வணக்கம்.